வணக்கம் பிரான்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து புதிய வங்கிகளுக்கான புதிய ஒரு மாற்றம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஒரு நியூ ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நாம் இனி எந்த வங்கியை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் பணம் பரிவர்த்தனை செய்வதற்கான கட்டணங்கள் ஏதும் வசூலிக்கப்படாது என்று ஆர்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது நெப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் மூலமாக பணப் பரிவர்த்தனை செய்வதற்காக கட்டணங்கள் ஏதும் வசூலிக்கப்படாது என்றும் இந்த முறை ஜூலை இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று தெரிவித்துள்ளனர் தற்போதைய நிலையில் மக்கள் அனைவரும் ஆன்லைன் மூலமாக பண பரிவர்த்தனை செய்து கொள்கின்றனர் வங்கிக்கு சென்று பணம் எடுத்தாலும் பணம் டெபாசிட் செய்தாலும் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ள நிலையில் அனைவரும் ஆன்லைன் பரிவர்த்தனை பயன்படுத்துகின்றனர் அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்று என்பதற்காக மத்திய அரசு கொண்டு வரப்பட்டுள்ள புதிய திட்டமாக கருதப்படுகிறது இந்த மாதம் தொடக்கத்தில் குறிப்பிட்ட வங்கிகளில் பணம் டெபாசிட் செய்தாலும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தன அதனைத் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக நெப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் பயன்படுத்தி பல பதவிகளை செய்வதற்கான எந்த ஒரு கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்படாது என்று ஆர்பிஐ தரப்பில் தெரிவித்துள்ளனர் வங்கிகள் அனைத்து வங்கிகளும் நேரடியாக பணம் செலுத்தினால் பணம் எடுத்தாலும் அல்லது ஏடிஎம் பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செய்தாலும் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் ஆன்லைன் பரிவர்த்தனைக்காக கட்டணம் எதுவும் தேவையில்லை என்று ஆர்பிஐ தெரிவித்துள்ளது மக்கள் அனைவரும் வங்கிகளுக்கு செல்லாமல் ஆன்லைன் மூலமாக பண பரிவர்த்தனை செய்து கொள்வதனால் வரி ஏமாற்றம் செய்பவர்கள் எளிதில் கண்டறியலாம் என்பதற்காக இந்த முறையின் மூலம் நடுவ இந்த முறையின் மூலம் நடுவர்க்கத்தினர் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறியுள்ளனர் சோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஎஸ் மற்ற நெப்டுக்கு பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேல உள்ள பண டிரான்சாக்சன் நடந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் சொல்லுவாங்க ரெண்டு லட்சத்துக்குள்ளான்சாக்ஷன் எதுவும் நடந்துச்சுன்னா அது வந்து நெப்ட்டுன்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி இந்த ஆர்டிஜிஎஸ் நெப்டுக்கு வந்து எந்த ஒரு பேங்க் கமிஷன் எதுவும் இனிமேல் எந்த வங்கியில பிடிக்க மாட்டாங்க ஒவ்வொரு பேங்க்கு ஒவ்வொரு கட்டணம் மாதிரி பிடிப்பாங்க இன்மாவில வந்து பாத்தீங்கன்னா ஜூலை ஒன்னுல இருந்து சோ இதுல வந்து யாருக்கும் எந்த கட்டணமும் கிடையாது வர்த்தக ரீதியாக தொழில் பண்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபம் கூட சொல்லலாம் அவங்க தான் அதிகமாக பேங்க் பேங்க் ட்ரான்சாக்சன் அதிகமாக நடக்கும் அவங்களுக்கு தான் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பேங்க் கமிஷன் பேங்க் சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லாபம் கூட சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க